ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த மகரிஷி அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு பூஜை தாங்க நான் இன்னைக்கு எப்படி செய்யலாம்ன்றத காட்ட போகிறேன் அவங்க சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கர்பம் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி நம்ம எளிமையாக வீட்டில் செய்யலாம் தாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ சொல்லணும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜரையில் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க ஏற்கனவே இந்த மாதிரி நீங்கள் சத்தியநாராயணர் பூஜையில் தெளிவாக காட்டியிருக்கேன் அதை பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் குடிக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ வனப்பலகிலையும் நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வைபவ லக்ஷ்மியோட ஃபோட்டோ தேவைங்க இந்த நமக்கு அவரோட எந்திரம் வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ தேவை இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இது நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோ தான் வைக்கணுன்றது நமக்கு சாதாரண லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாங்க வச்சு நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன வைக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் எப்போ வெத்தலை பாக்கு பழம் வச்சாலுமே நம்ம வந்து அதில் பதினோரு ரூபா காயின் வச்சு வைக்கணுங்க அடுத்து நம்ம பழம் வச்சுக்கலாம் நம்ம வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே இல்லை எந்த பழமாக இருந்தாலும் வச்சுக்கலாங்க அடுத்து நமக்கு இந்த மாதிரி பிளேட் தேவை இந்த பிளேட்டை தான் நம்ம வந்து பூஜையை பண்ண போகிறோம் ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதில் விளக்கு வைக்கலாங்க இப்போ எங்கக்கிட்ட அந்த வெள்ளி விளக்கு இருக்குது அதனால் எடுத்து இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க பித்தளை விளக்கு இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி அஞ்சு முகம் இருக்க அஞ்சு திரி போட்டு எரிய வைக்கிற விளக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு இன்னொரு விளக்கு நான் வச்சுருக்கேன் எதுக்குன்னா இதில் பத்து திரி எரியும் இப்போ ஒத்தப்படையாக இருக்கணுன்றதுக்காக நான் இன்னொரு காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துருக்கேன் அதனால் பதினோரு திரியாக இருக்கட்டும் அடுத்து நம்ம பால் வந்து வைக்கிறோம் நெய்வேதியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க உங்களுக்கு இது முடி இது இது சிம்பிளாக நம்ம வச்சு செய்யலாம் இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வேதாந்த மகிழ்ச்சி சொன்ன மாதிரி இந்த பூஜைக்கு நம்ம வைக்க வேண்டிய நெய்வேதியம் வந்து பார்த்திங்கன்னா அவள் பாயாசம் வைக்க சொல்லுவாங்கங்க அந்த மாதிரி நீங்கள் பாயாசம் செஞ்சு கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளாக வெறும் பால்லையே நம்ம பாயாசுக்குரியதெல்லாமே போட்டு நெய்வேதியமாக வச்சிடலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து என்ன பொருள் தேவை அப்படின்னது பார்த்திங்கன்னா நான் உருவாக்காயின்னு எடுத்துருக்காங்க உருவாக்கையின் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எடுத்திருக்கோம் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து மஞ்சள் அரிசியில் வந்து பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பூ எடுத்துருக்கோம் பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் பூ மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இது நான் வந்து வெள்ளை சாமந்தி கிடச்சது நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு குண்டு மல்லி சன்ன மல்லி அந்த மாதிரி பூவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பூஜைக்கு உட்காந்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பூவில் நம்ம அர்ச்சனை பண்ணாங்க ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு வந்து பொருத்திடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நீர் இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க ரொம்ப சிறந்தது நம்ம எல்லா விளக்கையும் நம்ம ஸ்டேற்றிடலாம் வேதாந்த மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நமக்கு யோகா தியானம் அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி பூஜையும் சொல்லி கொடுத்துருக்காருங்க இதை நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம இதை வந்து செய்யலாங்க சுக்கர உரையில் செய்யும்போது ரொம்ப நல்லது சுக்கர ஊரைக்கு எந்தெந்த நேரத்தில் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு நம்ம செய்யலாங்க மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லைன்னா இ இரவு வந்து பார்த்திங்கன்னா எட்டு டு ஒம்பது சுக்கர உரையில் நம்ம இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் இந்த நேரம் எங்களால் முடியலை அப்படின்னா வேறு எப்போ செய்யலாம்னா குரு உரையில் செய்யலாம் குரு ஓரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு டு ஆறு வருதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து டு பதினொன்று வருது குருவாரம் இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த பூஜைகளை வந்து செஞ்சோம்னா ரொம்ப பலன் வந்து அதிகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம விநாயகர் இன்னைக்கு சிலையாக இருந்தாலும் ஓக்கி நான் வந்து பிள்ளையாராக மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விநாயகருக்கு உண்டான பூஜையை ஆரம்பிச்சிடலாம் விநாயகருக்கு ஒரு நூற்றி எட்டு இருந்தாலும் நம்ம சொல்லலாங்க இல்லைன்னா நம்ம மனசார வேண்டிட்டு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு கும்பிட்றோம் அடுத்து வந்து விளக்குக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் எந்த பூஜையாக இருந்தாலும் குலதெய்வத்தை வேண்டி பண்ணுறதுனால விளக்குக்கு நம்ம பூ போட்டு பூஜையை ஆரம்பிக்கலாங்க நீங்கள் வந்து எந்த பூஜைன்னு இல்லைங்க எந்த பூஜை செஞ்சாலுமே நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு தான் நம்ம எந்த பூஜையாக இருந்தாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றத காத்தர்லாங்க இப்போ நமக்கு வந்து இந்த அருட்காப்பு அப்படின்றது வந்து வேதாந்த மகிழ்ச்சி அவர்களால் சொல்லப்பட்டது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இதை நம்ம ஆரம்பிப்போம் இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அப்படியே இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் சொல்லிட்டு தான் இதை நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் அருட்காப்பு அருபேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சங்கர்ப்பம் அருப்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீர் ஆயில் நிறை செல்வம் உயிர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்கள் இதை வந்து இந்த பூஜை இதை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாங்க இது இப்போ இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு முறை சாமி கும்பிடும்போது நம்ம இதை சொல்லாங்க ரொம்ப நல்லது நல்லதே நடக்கும் அதனால் இதை நம்ம சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க முக்கியமானது சர்வ வசிய தன ஆகர்ஷண சங்கர்பம் இதுதான் முக்கியம் இது தாங்க நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை வந்து நம்ம வந்து இதை சொல்லி தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம் இது இதோடய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி ப்ரொனௌன்சியேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு வேதாந்த மகரிஷி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இதில் இருக்கும் அவர் சொன்னதே இந்த மந்திரம் அப்படியே இருக்குங்க அதை நீங்கள் போய் நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது வந்து நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி நான் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சவும் சந்திரலட்சியை நம கிரம் கிரீம் ஸ்வணலக்மியே நம வம் ஷங் ஹ்ரீ வீரலட்சியே நம ஓம் ஹம் சர்பாக்கியலியே நம நவும் மவும் நடுவெழுத்தகிய சூரியலக்மியே நம தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவஷ்ய புத்திர சம்பத் வஷிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் போல் எங்கள் தொழில் எங்கள் குடும்பம் எங்கள் வசமாக வசிய வஷிய ஓம் சுவாக அப்படின்னு சொல்லி இந்த மாத்திரத்தை பண்ணலாங்க நீங்கள் இந்த டான்ஸு போட்டுக்கிறதுக்கு போது நீங்கள் உங்களோட யாருக்கு பூஜை பண்ணுறீங்களோ அந்த குடும்ப தலைவருக்கோ அவரோட பேரை போட்டு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இது வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூபா நடு அடுத்து மஞ்சள் மரிசி எடுத்துக்கலாம் அடுத்து பூ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடையும் நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே வந்து நம்ம இந்த பூஜையை செய்யலாங்க கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் நூற்றி எட்டு தடவை கணக்குக்கு தான் நம்ம அந்த ஒருவா கைன்னு எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தடையும் நம்ம அந்த காயின் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அரிசி வந்து நம்ம சாப்பாட்டாக்கிக்கலாம் அக்கிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணும் இல்லை நீங்கள் டெய்லியுமே கூட இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு ஒன்போது முறை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க டெய்லியுமே நம்ம சாமி கும்பிடும்போது சா சாமி ஃபோட்டோ முன்னாடி இதை வந்து ஒம்பது முறை செய்யலாம் முடிஞ்சால் இந்த மாதிரி வச்சு செய்யலாங்க இது வந்து நம்ம வெள்ளிக்கிழம நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மற்ற நாட்களில் நம்ம ஒரு ஒன்பது முறை சொன்னோம்னா ரொம்ப நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா வேதாந்த மகரிஷி அவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எப்படி நம்ம செய்யலாம் ஒரு பூஜை அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம காட்டியிருக்காங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கயிறுங்க நம்ம சாதாரண நூலில் நம்ம மஞ்சள் தழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் விளக்குக்கு முன்னாடி இங்கே வச்சுக்கோங்க எத்தனை பேத்துக்கு கட்டுறீங்களோ அத்தனை கயிறு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் விளக்கு நம்ம விளக்குகிட்ட வச்சு பூஜை பண்ணலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முதல் நாள் கூட இந்த பூஜையை நம்ம செஞ்சு அவங்களுக்கு இந்த கயிறை வந்து நம்ம கட்டி விட்டோம்னா ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இந்த கயிறு யூஸ் பண்ணி அவனை தாங்க இந்த மாதிரி நம்ம பூஜையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் உதுபத்தி ஆறத்தை எடுத்து நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்